தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம லெட்ஸ் டாக்ல பல செய்திகளை பார்க்க இருக்கோம், வாங்க பார்க்கலாம். நான் பிரீத்தி. நான் நந்தா. மாதவன் வந்து டைரக்ட் பண்ணி வெளியான ராக்கெட்ரி படத்துல வந்து எல்லா தகவலும் பொய் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஆமாம், மாதவன் வந்து இயக்கி நடிச்சிருந்த படம் தான் வந்து ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட். அது என்னென்னா, நம்பி நாராயணன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டோட, இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானியுடைய வாழ்க்கையை வந்து படமாக எடுத்திருந்தார். அவர் யாருன்னா, 1994 வந்து இஸ்ரோ தகவல்களை வெளிநாட்டுக்கு விற்றதாக வந்து கைது செய்யப்பட்டார். அப்புறம் 1998 வந்து வழக்கு நடைபெற்று அவர் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணியிருந்தாங்க. இந்த தான் படமாக மாதவன் எடுத்திருந்தார். இது தொடர்பாக வந்து உண்மையை படமாக எடுத்திருக்காரு அப்படி இப்படின்னு நிறையா பல விஷயங்கள் வந்து புதுசாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறவர்கள மக்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சு. ஏஇ முத்துநாயகம், இவிஎஸ் நம்பூதிரி, சசிகுமாரன் மூணு பேரும் தான் வந்து அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து முத்துநாயகம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த படத்தில் காமிச்சிருக்க 90% தகவல்கள் வந்து பொய்யானது. நம்பி நாராயணன் வந்து தொடர்ச்சியாக வந்து ஊடகங்கள்லேயும் மக்கள் மத்தியிலும் இந்த பொய்யை சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து படத்துலேயும் அதே பொய்யை வந்து சொல்லியிருக்காரு. இந்த படம் மூலயமா நம்பி நாராயணனும் மாதவனும் மக்களை தவறாக வழிநடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரியோஜெனிக் இன்ஜின் தயாரிப்பில் வந்து நம்பி நாராயணன் இருந்தார். அவர் கைது செய்யப்பட்டனால வந்து அந்த இன்ஜின் படிகள் தாமதமாச்சு, அதில் வந்து நாட்டுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு காமிச்சிருக்காங்க. ஆனால் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முத்துநாயகம் என்ன தெளிவுபடுத்தியிருக்காங்கன்னா, அந்த கிரியோஜெனிக் இன்ஜின் தயாரிப்பு பணி வந்து இவிஎஸ் நம்பூதிரி அவர் தலைமையில் நடைபெற்றுச்சு. 1980களில் வந்து அந்த பணிகள் தொடங்கப்பட்டுச்சு. அதில் வந்து நம்பி நாராயணன் இல்லவே இல்லை, அந்த அதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அதில் தாமதம் ஏற்பட்டிருக்கும், அதனால் அரசுக்கு எப்படி இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, விகாஸ் இன்ஜின் திட்டத்திலையும் வந்து நம்பி நாராயணனுடைய செயல்பாடுகள் இல்லை, அவரோட பங்களிப்பு இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருக்காங்க. மூன்றாவதாக வந்து மறைந்த குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய தவறை வந்து நான் தான் திருத்தினேன் அப்படின்னு நம்பி நாராயணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதுவும் பொய், அவருக்கு இவருக்கு சம்மந்தமே கிடையாது, அந்த தவறு நடக்கும்போது இவருக்கு இல்லவும் இல்லை, இது வந்து எல்லாத்தையும் வந்து தான் செஞ்சதாகவும் தனக்காக எல்லாமே செய்யப்பட்டதாகவும் வந்து அவர் திருச்சி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. இது தொடர்பாக இப்போ இஸ்ரோ தலைவராக இருக்க எஸ் சோமநாதன் கிட்ட வந்து புகார் கொடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி. அடுத்து வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அடுத்ததா, ஆந்திராவில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளெக்ஸ்க்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஆந்திராவில் விசாகப்பட்டினம் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை வந்து பார்லே பாரதி ஓஷன் அப்படிங்கிற நிகழ்ச்சி, அந்த பேரில் நிகழ்ச்சியாக நடத்துனாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கலந்துக்கிட்டாரு. அதில் என்னென்னா, கடற்கரை சுத்தம் பண்ணும்போது வந்து 75 டன் பிளாஸ்டிக் குப்பைகள் வந்து கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் குப்பைகள்னால சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு, பொருளாதாரத்துக்கும் இழப்பு ஏற்படும், இதை வந்து சரி செய்யும் விதமாக இனிமேல் ஆந்திராவில் பிளாஸ்டிக்கில் வந்து ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடாது, ஃப்ளெக்ஸ் பேனர்கள் வைக்கிறதுக்கு தடை வைக்கிறோம் அப்படிங்கிற உத்தரவு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லியிருக்காரு. இனிமேல் துணியால் ஆன ஃப்ளெக்ஸுகள் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக்னால வந்து எவ்வளோ கேடு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க, அரசாங்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு விஷயமாக தான் வந்து இந்த பேனர் நடவடிக்கை இருக்குது. இது வந்து ரொம்ப வரவேற்கத்தகுந்த விஷயமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் எவ்வளோ மனித குலத்துக்கு கேடு அப்படிங்கிறது நல்லா தெரியும். இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லா மாநிலங்களும் கடைபிடிச்சாங்கன்னா சுற்றுச்சூழலும் வந்து பாதுகாக்கப்படும், பொருளாதாரமும் மேம்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமா இருக்கு. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத நம்மளும் ஆசைப்படும். அடுத்ததா, உக்ரைன்ல இருந்து இந்தியா திரும்பிய மாணவர்கள்ட்ட நீதிபதி கேட்ட கேள்வி வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே வந்து ஒரு 6 மாசமா வந்து போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போர்ல உயிர் பிழைத்த வந்த வெளிநாட்டினர்கள்லாம் வந்து அவங்க சொந்த நாடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படிதான் வந்து இந்தியால இருந்து படிக்க போன மாணவர்களும் வேலைக்கு போனவங்களும் தாய்நாடு திரும்பினாங்க. இந்தியா அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்துச்சு. அது போக வந்து மாநில அரசுகளும் இதுக்கு தொடர்பான நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க. இதில் வந்து 22,000 பேர் வந்து இந்தியா திரும்பினாங்க மாணவர்கள். அவங்க வந்து திருப்பி இந்தியாவில் படிப்பை தொடரணும், அதுக்கு வந்து மத்திய அரசும் மருத்துவ பல்கலைக்கழகமும் வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து அவங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அரசாங்கம் வந்து அதை சரியாக முன்னெடுக்கலன்னு அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இந்த மனு விசாரித்த நீதிபதிகள் வந்து ஒன்றிய அரசும் மருத்துவ கவுன்சிலும் வந்து நோட்டீஸ் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அடுத்ததாக வந்து அவங்க மாணவர்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது வந்து மாணவர்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருக்கு. என்னென்னா, எங்களுக்கு கல்வி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது உக்ரைன்லேருந்து ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உக்ரைனில் இருக்க எல்லோரும் வெளியேறிட்டாங்களா, உக்ரைன் நாட்டை சேர்ந்தவங்க அங்கே தானே இருக்காங்க, நீங்கள் மட்டும் ஏன் வந்தீங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க.
அதுக்கு மாணவர் தரப்பில் வந்து உக்ரைனில் இருக்கவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை, எங்களுக்காக வந்து இங்கே வாழ்வாதாரம் இருக்குது, அதனால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னோடனே நீங்கள் தானே தேடி போய் படிச்சிங்க, அப்போ உங்களோட இதுதான் நீங்கள் தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீதிபதிகள் பேசியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஆறுதலாக பேசணும், அவங்களுக்கு நீதி வழங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சட்டத்துடைய சாராம்சம். ஆனால் அதை விட்டுட்டு அவங்கள வந்து எள்ளி நகையாடுற மாதிரியும் அவங்கள வந்து குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி நீதிபதிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கடந்த சில ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்குது, அது உச்சக்கட்டமாக இப்போது இந்த ஆட்சியில் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து வருத்தம் அளிக்கிற விஷயமாக இருக்குது. அடுத்ததா அம்பானி வந்து துபாயில் ஒரு மகன் பேரில் ஒரு சொகுசு பங்களா வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. ஆமாம், 100 கோடி மதிப்பில் வந்து அந்த பங்களா வாங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. இதை முகேஷ் அம்பானி அவர் வந்து அவருடைய 2வது பையனுக்காக இதை வாங்கியிருக்கதா சொல்லப்படுது. துபாயில் இவ்வளோ பெரிய பங்களா வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கிட்டே எழுது. அதை தாண்டி வந்து அம்பானிக்கிட்ட காசு இருக்குது அதனால் வாங்குகிறாங்க வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் வரும். மக்கள் வரிப்பணம் வந்து அவங்களுக்கு சலுகைகளாக கொடுக்கப்படுது தொழிலதிபர்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து மக்களுக்கு திருப்பி செய்யாட்டியும் பரவாயில்ல, இப்படி வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறவங்க தங்களுடைய வரி சலுகைகளை விட்டு கொடுத்து நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும், ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. அம்பானிக்கும் வந்து 500,000 கோடி சொத்து இருக்குது, அதை விட அதுக்கு அதில் பாதியாவது கடனும் இருந்திருக்கும். அம்பானியை விட அதிக பணம் வச்சுருக்க அதானிக்கிட்டையும் வந்து 500,000 கோடி கடன் இருக்குது. அண்மையில் வந்த ஒரு அறிக்கையில் வந்து அவருக்கு வந்து அதிக கடன் இருக்குது, கடனில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு, இதை சமாளிக்கலைன்னா அதானி நிறுவனம் வந்து திவாலாகிடும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா இவங்கெல்லாம் வந்து ஏதோ அதிக பணம் சம்பாதிச்சிட்ட மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து உண்மையான பணக்காரங்க அப்படின்னு பார்த்தா அது டாடா குரூப் தான், டாடா குழுமம் அவங்க சேர்மன் ரத்தன் டாடா தான் வந்து இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய பணக்காரர். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து தனக்குன்னு எந்த சொத்தும் வச்சுக்காம ட்ரஸ்ட் பேர்லேயும் கம்பெனிஸ் பேர்லேயும் வந்து அந்த சொத்துக்களை வச்சுருக்காங்க. அவர் வந்து போன வருஷம் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து ஒரு கப் கேக் வெட்டி தான் கொண்டாடினார். வெறும் அவங்க மகனுடைய தம்பி மகனுடைய திருமணம் கூட நடந்துச்சு, அதில் கூட ஒரு வெறும் 10-15 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இதே அம்பானி மகன் கல்யாணம் நடக்கும்போது பல பிரபலங்களையும் பெரிய ஆட்களையும் கூப்பிட்டு 100 கோடி செலவில் நடந்துச்சு. இதுதான் வந்து உண்மையான பணக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்குமான ஒரு வேறுபாடு. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பணத்துடைய அருமையை வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா திவாலாயிடுவாங்க, வீணாக போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படும். சொல்லிக் கொடுத்து வளர்த்தா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு டாட்டா ஒரு உதாரணம். சொல்லிக் கொடுத்து வளர்க்கலை அப்படின்னா அது எப்படி இருக்குங்கிறதுக்கு வந்து ஏற்கனவே முகேஷ் அம்பானியோட தம்பி அனில் அம்பானியே ஒரு மிகப்பெரிய உதாரணம். கொடுத்த காசு எல்லாத்தையும் உதாரணமாக செலவு பண்ணிட்டு திவாலாயிட்டேன் அப்படின்னு வந்து இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டார். இதை விட சிறந்த உதாரணம்னு சொல்லணும்னா மல்லையா கடனை வாங்கிட்டு நாட்டை விட்டு ஓடி போய் ஒரு பேர் வாங்கினவர். திருபாய் அம்பானிக்கிட்டேருந்து அம்பானி பாடம் கற்றுக்கிட்டாரு, ஆனால் அவர் கற்றுக்கிட்ட பாடத்தை அவர் பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரா இல்லையான்னு தெரியல. அவர் சொல்லிக் கொடுத்துருந்தாரு அப்படின்னா அந்த தலைமுறை இருக்கும், இல்லைன்னா விரைவில் அம்பானி சாம்ராஜ்யமும் கீழே இறங்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அடுத்ததாக வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு டெல்லி ஹைகோர்ட் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது என்னென்னா 8 பிப்ரவரி வந்து ஒரு வழக்கு வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வாட்ஸ்அப் வந்து அவங்க ப்ரைவசி பாலிசி அப்டேட் பண்ணியிருக்காங்க, இந்த அப்டேட்டட் பாலிசியை வந்து வாட்ஸ்அப் யூசர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா வந்து நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கில் வந்து யூசர்ஸை வந்து வாட்ஸ்அப் நிர்பந்திக்கிறாங்க, இது தவறானது அப்படின்னு சொல்லி அந்த மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சதீஷ் சந்திர மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு நீதிபதி கிட்ட விசாரணைக்கு வந்துச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்படி வந்து நீங்கள் பயனாளர்களை கட்டாயப்படுத்துறதுங்கிறது வந்து தவறான செயல், ப்ரைவசிங்கிறது எல்லா மனுஷங்களுக்கும் வந்து அடிப்படை உரிமை, அதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், ஒருத்தர் ப்ரைவசி பாலிசியை வந்து ஏற்றுக்கல அப்படின்னாலும் அவரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வழியில் நீங்கள் கொடுக்கணும், ஆனால் கொடுக்காமல் நீங்கள் வந்து இப்படி வந்து நிர்பந்திக்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது, இது வந்து போட்டி நிறுவனங்கள் ஒழுங்குமுறை ஆணைய உத்தரவுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால் இதை நீங்கள் விரைவில் திருத்துங்க இல்லைன்னா வந்து சரியிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வாட்ஸ்அப் தரப்புலேருந்து இன்னும் என்ன பதில் அப்படிங்கிறது சொல்லப்படலை, அடுத்து அவங்க பதில் மனு தாக்கல் பண்ணும்போது தான் வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அடுத்ததா உர மூட்டைகள்லாம் இருக்குல்ல அதில் வந்து பாரத் அப்படின்ற பேர் வந்து கட்டாயமாக போடணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு ஒரு உத்தரவு வெளியிட்டிருக்கு. ஒன்றிய அரசு வந்து பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு ஆட்சி பொறுப்பத்தில் வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் வந்து திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் வந்து உரத்துக்கும் வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. உரத்துறை அமைச்சகம் வந்து அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க.
என்ன சொல்லியிருக்காங்கன்னா உர நிறுவனங்கள் இனிமேல் வந்து அவங்களுடைய கம்பெனி பேரை வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. மீதி இதெல்லாம் வந்து பாரத் அப்படிங்கிற பேரில் தான் இருக்கணும். யூரியா அப்படின்னா பாரத் யூரியா, டிஏபி பாரத் டிஏபி அப்படின்னு போட்டு தான் நீங்கள் பயன்படுத்தணும். அக்டோபர் 2ஆம் தேதியில் வந்து இது நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் வந்து உர நிறுவனங்கள்லாம் இது தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து எங்களுடைய பேரை விட்டு கொடுத்துட்டு நாங்கள் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா வந்து அவங்க வைக்கிறாங்க. இப்போ திடீர்னு நீங்கள் வந்து அக்டோபர் 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் மாற்றணும் அப்படின்னா எங்களை ஃபேக்ட்ரியில் இருக்க ஸ்டாக்ஸை நாங்கள் என்ன பண்ணுறது, புதுசாக நாங்கள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் மாற்ற வேண்டியிருக்கும், எங்கள் சிஸ்டம் வந்து இதுவாகும், எங்களுக்கு வந்து இழப்பு ஏற்படும், அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எப்பொழுதும் இந்த எதிர்ப்பு வந்தாலும் அரசாங்கம் அதை வந்து காதில் போட்டுக்காமல் நடைமுறைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். இந்த விஷயத்துலேயும் அதான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் என் கொடுமைனா எல்லாத்துலேயும் ஒரே நாடு ஒரே இந்தியா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே வராங்க. இல்லை பாரத் அப்படிங்கிறத வந்து உரம் மூட்டைக்கு போட்டாலும் பரவாயில்ல, நாட்டு குடிமக்கள் பேர் பின்னாடியும் பாரத்னு போட்டு ஏதாவது நம்பரை கொடுத்து பாரத் 101 நம்மளுக்கு நம்பர் போட்டு எதுவும் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான் வந்து கொஞ்சம் யோசனையாக இருக்குது. இன்னைக்கு லெட்ஸ் டாக்ல நம்ம நிறைய செய்திகளை பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.